ஹாய், ஹலோ விவேஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நோ இன்ட்ரோ தான், அது மூலம் சொல்லிக்கிறேன். டேட்டா வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ நம்ம மறக்காமல் என்ன பார்க்க போகிறோம்னா, நியூ இயர் ஜீவன் வந்து எப்படி முடிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் போட்டுருக்காங்க, பார்த்துருக்குங்க. இதை வந்து ஸ்கிப் பண்ணி போயிடலாம், பார்க்காதங்க வேணால் ஃபுல்லாக பாருங்கள். மெயினாக வீடியோ எல்லாரும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது வந்து இந்த ராயில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பீங்க. இதில் வந்து பிளாக் அதுவா பிளாக் கருப்பு தடி வந்துருக்குது. கருப்பு தடி ரொம்ப ரேரானது, அதே சர்வரில் ரொம்ப ரேராக இருந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம சர்வருக்கு விடுற மாதிரி அப்பவுமே போய்ட்டு இருந்துச்சு. அப்பவுமே நிறைய பேர் எதிர்பார்த்து இருந்துப்பீங்க. ஆனால் இப்போ தான் ரொம்ப வருஷம் ஒரு வருஷம் கிட்ட ஆகிட்டு நினைக்கிறேன். ஒரு வருஷம் வந்திருக்கு, ஒரு வருஷம் கழிச்சு. இந்த டைனோ ட்ரெஸ் பார்த்திங்கன்னா உண்மையாக ரேரான ட்ரெஸ், ரேரானதான் ரொம்ப விட்டுட்டுருக்காங்களே. இப்போ அந்த ராயலில் பார்த்திங்கன்னா எது ஸ்பின் பண்ணால் நம்மளுக்கு பர்மனெண்ட் தான். இந்த பண்டெல்லாம் நம்மளுக்கு வந்து அப்படியே காப்பி அடி அடித்தான், காப்பியில் அவருக்கு வந்து கொடுத்த டைமர் ராயில் பார்த்துட்டு அப்படியே காப்பி அடிச்சிட்டாங்க. இந்த மேல் பண்டில் வந்து நம்மளுக்கு ஒர்க்கா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த ஃபீமேல் பண்டில் வந்து ஞாபகம் இல்லை, அந்த ஃபீமேல் கொடுத்தாங்க, மேல் கொடுக்கல. இந்த ஒயிட் தாடி வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அதான் இந்த இதை இப்போ ஒயிட் தாடி மட்டும் காமிச்சேன். இந்த தான் சம ரேர் ட்ரெஸ்ஸுங்க. அந்த தொப்பிலாம் நிறைய பேர் போட்டு சுற்றுவாங்க. நீங்கள் நிறையா யூடியூபர் பார்த்தீங்கன்னா தெரியும். மறக்காமல் இந்த இந்த வீடியோ பார்க்கலாம், லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. மெயினாக கொஞ்சம் வீடியோ மேலே ஃபுல்லாக பாருங்கள், அதுதான் சொல்லு நினைக்கிறேன். அதுக்கப்புறம்னா இந்த இதில் உள்ள கன் எல்லாருக்குமே ரேட் ஆஃப் ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. G18 இருந்துட்டு USP வரைக்கும் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ரேட் ஆஃப் தான். நீங்கள் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் வெப்பன் ட்ரையில் வந்து எல்லாம் டபுள் ரேட் ஆஃப் இருந்துச்சு. வெப்பன் ட்ரையில் பார்த்தீங்கன்னா அதே தான் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போது இந்த ட்ரெஸ்லாம் கொஞ்சம் ரேரான ட்ரெஸ் தான், ரொம்ப நாள் கழித்து கம்பேக் கொடுத்துருந்த மாதிரி விட்டுருக்காங்க. ரொம்ப ரேர் ஐட்டமெல்லாம் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாகவே விட்டுட்டுருக்காங்க. இந்த டாப் கிராம்லாம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ பார்க்காங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்து டாப்ல வீடியோலாம் டாப்ல இன்க்கு போய்ட்டு வந்து ரிட்டன் ஆகுது. அதை சொல்லியிருந்தேன், டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அதை மறக்காமலாம் பார்க்காம இருந்தால் பார்த்துருங்க. இதெல்லாம் நான் இந்த டோக்கன் வச்சு என்ன இந்த ஸ்பின் பண்ணிங்க தெரியுமா, இந்த டோக்கன் வச்சு நீங்கள் என்ன பண்ணு கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க. அந்த இதில் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அதுவே ஸ்டோர்க்கில் கொண்டு போயிடும். அதில் வர டோக்கன் இங்கே ஸ்பின் பண்ணிக்க தெரியுமா, அந்த டோக்கனை வச்சு நீங்கள் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோத்துட்டு சப்போஸ் ட்ரெஸ் எதுவும் கிடைக்கல, உங்களுக்கு மெயினாக ட்ரெஸ் எதுவும் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த டோக்கனை கொடுத்து எல்லாமே 10, 20, 40 தான், ஹையஸ்ட்டாக 40 தான் கொடுக்குறேன். அப்புறம் நீங்கள் 40 ஸ்பின் கொடுத்து எவ்வளோ இழுத்துருவாங்க, உங்கள் டைமில் ஓவர் ஆயிரும். அதுபோல் உங்களுக்கு பர்மனெண்ட் எவ்வளோ கிடச்சிரும். இந்த மெயினாக இருப்பதிங்களா அந்த தாடி, ஒயிட் தாடி, அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க்கா 200 டைமுலேயே கொடுத்தாங்களே, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காய்ஸ் மறக்காமல் நம்ம PVS டோர்னமெண்ட் வர இன்றைக்கி இருக்குது. நம்ம இதில் நீங்கள் நோட்டீஸில் பார்த்துட்டீங்க, நம்ம PVS ப்ரோக்கன் ஒருத்தவங்களுக்கும் மேட்ச் இருக்குது. மேட்ச் டே இன்றைக்கி தான், மேட்ச் டே வர 4. மறக்காமலாம் 6 மணிக்கு லைவுக்கு போயிருங்க. மறக்காம பார்ப்போம், ஏன்னா நம்ம தமிழ் டீம் வந்து ஒருங்க போகிறாங்களா நம்ம பெரும் வந்தேன். அப்புறம் இந்த எமோட் நம்ம நேற்று சொல்லியிருந்தவன் நம்ம கம்யூனி டேப்பில் வந்து நம்ம போட்டிருந்தோம். இந்த எமோட்டு டாப் அப்பில் இன்றைக்கி வரப்போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக வந்திருக்குது. அதே நான் சொல்லிக்கிறேன், இந்த தவா வந்து கொஞ்சம் பரவலமாக கைஸ் இருக்குது. அப்புறம் மெயினாக எல்லோரும் எதுக்கு இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னா, இந்த நியூ ஏஜ் ஈவெண்ட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னா, ஏன்னா ரொம்பவே ஒரு தலைவலியாக இருக்காங்கன்னா அது இந்த ஒரு ஈவெண்ட் தான். ஃப்ரீயாக கொடுக்க தான் செய்கிறான்லி, ஒழுங்காக கொடுத்துட்டு போகாமல் இப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி கொடுத்துருக்கான்லி, அது நல்லாவே தெரியுது நம்மளுக்கு. பட் இது எடுக்கக்கூடாதுன்னு அப்படி எப்படி எடுக்க முடியாதுன்னு சொல்லவே இல்லை, ரொம்ப ஈஸியாகவே எடுக்கலாம். அதையும் சொல்லிக்கிறேன், மெயின் அந்த டோக்கனை வச்சு நீங்கள் என்னென்ன மெயின் பண்டல் வாங்குறீங்கன்னா, இந்த ஒரு பண்டலை வாங்கி இந்த மெயில் பண்டலை அந்தளவுக்கு ஒருத்தாங்க கேட்டிங்கன்னா ஓசில் கொடுக்க ஒருத்த தாங்க அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதான். இந்த மான்ஸ்டர் ட்ரக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஏன்னா இப்போ மான்ஸ்டர் ட்ரக்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு தெரில, வாஸ்லாம் காஸ்ட்லாம் ரொம்ப ரேர், இப்போ சும்மா சும்மா கொடுக்குறாங்க. அதுதான் எதுக்குன்னு தெரில. ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா கொடுத்ததெல்லாம் இப்போ ஆடி தள்ளுபடி 1 வாரம் 2 லோசங்கிற மாதிரி தான் ஸ்கின்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜுக்கு இதில் நான் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருந்தேன். இது யாராக போட்டுருக்காங்களாம் பார்த்தா யாரும் போடவே இல்லை. உள்ளே போனால் சரி வெல்கம் டு நியூ ஏஜ் அப்படின்னு இருந்துச்சு, இன்டு நியூ ஏஜ் இருந்துச்சு. சேரா ரைட்டாக அப்படியே என்ன ஆகுதுன்னு பார்த்தா கொஞ்சம் நெட் ஸ்லோ வந்ததுனால ஸ்க்ரீன் அந்த பேஜ் வந்து உள்ளோட ரொம்ப லேட் ஆச்சு. அது வந்து என்ன போட்டிருக்காங்க, நியூ மேப் அதில் கைஸ் அதை பற்றி தான் போட்டிருக்காங்க. மேலே டாப்பில் ஸ்டோர் இருந்துச்சு, என்னடா ஸ்டோர் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ஒரு வீடியோ இருந்துச்சு. அந்த வீடியோ அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானே விட்டுட்டேன். அதுக்கடுத்துல கடைசியில் என்னடா இருந்துச்சு ஆல்பினா அப்படின்னா என்னடா அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு பெட் இருந்துச்சு. இதுனா ஸ்கின் கொடுக்குறாங்களா இல்லாட்டி உண்மையில் நம்மளுக்கு கேமுக்கு வரதா, அது என்னென்ன எனக்கே தெரில. இதுதான் அந்த மேப்பு, மேப்புக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்னோ லேண்ட் அப்படின்னு ஒரு லேண்டு வரப்போகுது. அதான் மார்க் நீங்கள் பாருங்கள் கைஸ், அதுதான் அந்த இது தான். இந்த அந்த இடம் வந்து இப்போ தான் இருக்குமா, அவங்களே ஃபோட்டோ எடுத்து எல்லாம் போட்டுருக்காங்க. என்னென்ன இடம் சேஞ்ச் பண்ணுறாங்க, புது மேப் ஒன்று வரப்போகுதா கைஸ், போன விலையோட சொல்லியிருப்பேன். அந்த மேப்போட கொஞ்சம் ஜூமிங்லலாம் இந்த இதெல்லாம் நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மாரி போட்டிருக்காங்க. அதான் ஃபோட்டோ கொஞ்சம் பார்க்க ஃபோட்டோவில் பார்க்கணுமோ நல்லதாக இருக்குது, அதில் வந்துட்டு விளாண்டு பார்த்தா நம்ம தெரியும். எதுனா ஒரு ட்ரை பண்ணலாம், ஸ்னோ லேண்ட் இருக்கனாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அந்த ஒரு இடத்துல மட்டும் ஸ்னோ பெய்யுது, எல்லா இதிலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவருக்கு அப்படிலாம் ஸ்னோ மேப்லாம் வந்துருக்கு கைஸ், இப்போலாம் ஆதிகாலம், இப்போலாம் எங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லி விட்டுறேன் தான். இதெல்லாம் இதில் ஒரு சில பவர் ஸ்டேஷனு அப்புறம் நிறையா பிளான்ஸ்லாம் இருக்குல்ல கைஸ், இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்று நீங்கள் லெவல்லாம் அப்டேட் பண்ணணும். லெவல் அப்டேட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணால் அந்த ப்ளூ ஸ்டோன் வந்து கனெக்ட் பண்ணணும். ப்ளூ ஸ்டோன் எப்படி கனெக்ட் பண்ணுறது,
அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட்ச் டேப் மேட்ச்சில் கொடுப்பாங்க. மேட்ச்லலாம் இதில் ஒரு ரிவர்ட்ஸ் உண்டு, நான் ரிவர்ட்ஸ் அதை காமிக்கிறேன், அதில் உண்டு, நீங்கள் அதுலேருந்து அது மூலமாக க்ளைம் பண்ணி இதை வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆக்சிலேட்டர்ங்களா கைஸ், அந்த ஆக்சிலேட் கொடுத்தீங்கன்னா ஓவனாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அதில் உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். கொரோனா கழிச்சு மாடி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன ஈவெண்ட், அதாவது அது உள்ள ஈவெண்ட்டில் இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா அந்த மெயின் அந்த ரோஸ் கலர் டோக்கன் கிளாஸ் அதுதான் உங்களுக்கு மெயின், அதை வச்சு நீங்கள் பண்டெல்லாம் வாங்க முடியுமே. அந்த பண்டெல் வாங்க தான் அந்த டோக்கன் வாங்க தான் நம்மளை வந்து பாடாப்படுத்துவாங்க. இதெல்லாம் லெவலப் கேட்டுச்சுன்னா எல்லாத்துக்குமே லெவலப் கொடுத்துட்ருங்க. நீங்கள் ஒவ்வொரு லெவலப் இன்க்ரீஸ் ஆகும் போது தான் உங்களுக்கு ஈவெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் ஆகும். ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் அந்த ப்ளூ ஸ்டோன் உங்களுக்கு மேட்ச் முடிஞ்ச முடிய நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லாத்துக்கும் ஆக்டிவேட் பண்ணி விடுங்க. ஆக்டிவேட் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாக அதுலேருந்து லெவலப் கேட்கும். லெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ ஸ்டோனு அந்த ரிவர்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு உள்ளே கிடச்சிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எல்லாத்துக்கும் போய் லெவலப் மட்டும் பண்ணிங்கன்னா அப்புறம் அதோட மிஷினை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த புது டோக்கன் இருக்கலாம், அந்த ரோஸ் கலர் டோக்கன் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு கொடுப்பான். அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கலெக்ட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் ரைட்டு. அதுக்கு ஐயோ இதுவரை சும்மா சும்மா கை உள்ளே போயிட்டே கிடக்குது. இதான் அந்த இது, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த மாதிரி டோக்கன் 3, 2, 1 அப்படின்னு கொடுத்துருப்பான். இதில் இன்னொரு மிஷின் இருக்குது, அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மட்டும் அன்லிமிட்டாக நீங்கள் க்ளைம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதான் அந்த மிஷின், ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் மேலே படம் போட்டிருக்கோம், ஒரு மாதிரி எக்ஸ் ஒரு மாதிரி 8 அப்படியே உள்ளால போட்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன், பட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது, நம்மளை பற்றி இது இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை. பட் இதில் என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா இதெல்லாம் நம்ம லெவலப் பண்ணணும். கொஞ்சம் லெவலப் கேட்கும் போது லெவலப் பேட்டாக பண்ணுன்றது, இந்த காயின்லாம் கொடுத்து கொடுத்து என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோதே லெவலப் பண்ணி ஆக்சிலேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் இப்போ நம்ம அந்த ரோஸ் அந்த ப்ளூ ஸ்டோன் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதே கிடையாது. சிலலாம் லெவல் 6 லெவல் 4 அப்படிலாம் கொஞ்சம் நீங்கள் கன்ஃபியூஷன் வாய்ப்பு இருக்குது, பட் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் உங்களுக்கு போக போக அதுவே கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் கீழே வந்து ஒரு ட்ரெயின் கூட போட்டு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் சேர்ந்து முடிக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா நீங்கள் அப்படியே சேர்ந்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும் வச்சேன், கீழே வந்து லெஃப்ட் சைட் க்ளைம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்போ க்ளைம் பண்ணுங்க. நீங்கள் டெவலப் பண்ணுறதுனால உங்களுக்கு அதில் வந்து சின்ன அதில் இருக்க சின்ன சின்ன மிஷின் வந்து முடிஞ்சு உங்களுக்கு வந்து க்ளைம் கேட்கும். அது மூலமாக நீங்கள் க்ளைம் பண்ணி கூட அந்த ரோஸ் கலர் அந்த ப்ளூ கலர் டோக்கன் வந்து நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். அதை வச்சு கூட நீங்கள் ஆக்சுவலி பண்ணிக்கலாம். மெயினாக அந்த டவுன் ஆள் அது இது நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மறக்காமல் லெவலப் பண்ணுங்கள், வேறு வழி இல்லை. அதெல்லாம் லெவலப் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ரோஸ் கலர் டோக்கன் கிடைக்கும். அந்த டோக்கனோட டிசைன் நீங்கள் மெயினாக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபஸ்ட் எலிட் பாஸ் வர பேஜ் இது நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஃபஸ்ட் எலிட் பாஸ் பேஜ் வந்து இப்படி இந்த பூமை தான் இருக்கும், அந்த பூ பேஜ் தான் இது. பட் என்னென்னு தெரில, ஒரு எலிட் பாஸ் எதாவது கொண்டு வரது எதாவது சிங்கிள் மேலே விட்றாங்களா அப்படின்னு என்னென்னு தெரில. விட்டாலும் விட்ருவான்லே, ஏன்னா வர வர எல்லா ரேர் ஐட்டும் விட்றாங்க. இந்த ஓபி 31 அப்டேட்டில் கண்டிப்பாக டாப்ல வந்துடும், அது 100%. இன்னும் கொஞ்ச நாள் போ, இன்னும் ஒரு ஜனவரி மாதம்லாம் கெரிநகர அஃபீஷியலாக சொல்லிடுவோம் போல். அப்புறம் இந்த லீட் ரிப்போர்ட்டில் நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், லீட் ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் டாப் 1 to 15 வந்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா டாப் 1 to 10 வந்தீங்கன்னா அந்த ஃபேஸ் பெயிண்ட்டு, டாப் 10 to 20 வந்தீங்கன்னா அந்த ஒரு பிங்க் கொடுக்குறேன், அப்புறம் 20 to 50 வந்தீங்கன்னா வெறும் டிக்கெட்டை மட்டும் கொடுத்து வி தம்பி ராஜா நீ வீட்டுக்கு பாப்பா நீங்களாம் செடி போட்டு தர சொல்லி வீட்டுக்கு அனுப்பிக்கிறாங்க. இதில் என்னோட ஃபேஸ் பெயிண்ட் கொஞ்சம் நல்லா இருந்தமாதிரி இருக்குது, பட் அந்தளவுக்கு ஒத்த கூடாது கேட்டிங்கன்னா நம்ம ஒன்றும் போட்டு சுத்த போது கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா யமாவை எப்படி பாருங்க, எவ்வளோ காயின் வச்சுருக்கா பாருங்களா, எப்படி கலெக்ட் பண்ணானே தெரியல. இதெல்லாம் பக்கா என்னன்னே தெரிலப்பா, அவ்வளோ பேர் அவ்வளோ காயின் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் பார்க்கும் போது தான் உங்களுக்கு வெளிப்படையாக வந்து வெளியிலேருந்து பார்க்கும் போது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் ஒன் டைம் நீங்கள் ஒரு 5 உள்ளே லைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். உள்ளே டாப்பில் ஏமாட்டாங்க ஃபஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஹேக்குன்னு போட்டிருக்கான், அவ்வளோ ஹேக்கராக போகணும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஹேக்கர்லாம் இல்லைங்க, பேரெலாம் அப்படியே ஹேக்குன்னு சொல்லி பேர் வச்சுட்டு பாட்டுமே ஆட்டிருக்காங்க. வர வர இல்லை நிறைய வர 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 உண்மையை சொன்னால் தமிழ்நாடு ரொம்ப ஸ்கில் பிளேயர் ரொம்பவே கம்மியாகிட்டாங்க, ரொம்பவே கம்மியாகிட்டாங்க தமிழ்நாட்டில் ஸ்கில் பிளேயரு. குடியரசுக்கு நம்ம கில்ட்டுக்கு வந்து செலெக்ஷன் வர போக போகுது, குடியரசு நம்ம லைவ் போட போகிறோம். மெயினாக லைவ் போட்டு நம்ம வந்து தட்டி தூக்க போகிறோம். அதான் ஒருத்தர் ரெண்டு பேரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்தால் நம்ம வந்து லைவ் போட போகிறோம். முடிஞ்சால் அதெல்லாம் லைவ் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம இதில் நம்மளை அப்படியே தட்டி தூக்கிவிடுங்க, நம்மளும் தயாரமாக பெரிய ஆள் வேண்டிதான். லைவுக்கு மறக்காம எல்லாம் வந்துடுங்க, இன்னொரு 1 to 2 கண்டிப்பாக போட்டுருவோம். இதை நம்ம வந்து வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேவா, டாட்டா டேக் கேர், பை கைஸ்.